திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காட்டுப்புத்தூர், மஞ்சமேடு, ஸ்ரீராமசமுத்திரம், சின்னப்பள்ளிப்பாளையம், பெரியப்பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தினசரி வாழைத்தார்கள் சத்தியமங்கலம் பெங்களூரு பகுதிக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் வாழைத்தார் லோடு ஏற்றுவதற்காக வேனை ஓட்டி வந்துள்ளார். பின்னர் காட்டுப்புத்தூர் பகுதியில் வாழைத்தாறுகளை ஏற்றிக்கொண்டு மற்றொரு பகுதியில் லோடு ஏற்றுவதற்காக கூலி தொழிலாளர்களுடன் சென்றுள்ளார். அப்போது காட்டுப்புத்தூர் அருகே மாவலிப்பட்டியில் சாலையோர வளைவில் சென்றபோது எதிரே அரசு பேருந்து வந்ததால் எதிர்பாராத விதமாக வாழைத்தார் லோடு ஏற்றி வந்த வேன் அருகில் இருந்த மின்கம்பத்தில் வேகமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் மின்கம்பம் உடைந்து போனது. இதனால் மின்கம்பிகள் அறுந்தது. உடனடியாக மின்சாரம் தடைப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனை அடுத்து மின்வாரிய அலுவலர்கள் அப்பகுதிக்கு விரைந்து வந்து மின்கம்பத்தை சீரமைத்தனர். விபத்திற்குள்ளான வேன் JCP இயந்திரம் மூலம் மீட்கப்பட்டது. கூலி தொழிலாளர்கள் வேனில் பின்னால் அமர்ந்து சென்றதால் வேன் கவிழ்ந்த போது அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவம் குறித்து காட்டுப்புத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.